ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 10th ஸ்டாண்டர்ட் முதல் ஏயில் இருக்கக்கூடிய இரட்டுறம் மொழிதல் அப்படின்ற செயல் பகுதியோட நூல் வழியை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஷார்ட்கட்டோட பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த இரட்டுறம் மொழிதல் அப்படின்ற செயல் பகுதியை இயற்றின ஆசிரியர் யாருன்னா தமிழ் அழகனார் அவர்கள். இவங்களுடைய சிறப்பு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சந்த கவிமணி. சரிங்களா, இந்த ஆசிரியர் பேரை வந்து சந்த கவிமணி தமிழ் அழகனார் அப்படின்னு மொத்தமாக ஞாபகத்துக்கோங்க, இன்னும் சிறப்பாக இருக்கும். இந்த வீடியோவில் நாம் சொல்லக்கூடிய எல்லா ஷார்ட்கட்ஸுமே இதில் இருக்கக்கூடிய விஷயங்களை ஈஸியாக ஞாபகத்துக்கிறதுக்காக நாம் சொல்கிறது தானே தவிர வேறு யாரையும் கிண்டல் பண்ணுறதுக்காகவோ இழிவுபடுத்துறதுக்காகவோ நம்ம சொல்லலை. சரிங்களா, இப்போது ஒரு ஊரில் ஒரு ரவுடி இருக்காங்க அப்படின்னு வச்சுப்போம். அவங்க தனியாள் தான், ஆனால் அவங்கக்கிட்ட 5 ரூபா கொடுத்தா போதும் ஒரு பெரிய கழகத்தையே உண்டு பண்ணி பாதிப்பை ஏற்படுத்திடுவாங்க. சரிங்களா, இதை வந்து ஒரு சின்ன ஷார்ட்கட்டாக ஞாபகத்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க, அவங்க வந்து சந்தையில் கவி பாடக்கூடிய நபராக இருக்காங்க, அவங்க பேர் என்னென்னா மணி. சரிங்களா, அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய இந்த கவி அப்படின்ற ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் நான் வச்சுக்கோங்க. தமிழில் வந்து கவி பாடுன்னா அதுக்கு என்ன அர்த்தம், தமிழுக்கு அழகு சேர்க்குறாங்கன்னு அர்த்தம். சரிங்களா, அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்டு மணி இருக்கார் இல்லையா, அவங்களுக்கு இன்னொரு ஃப்ரெண்டு இருக்காங்க, அவங்களும் தமிழுக்கு அழகு சேர்க்கக்கூடிய நபர் தான். அவங்க பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சண்முக சுந்தரம். சந்த கவிமணி அப்படின்றதுலையும் சண்முக சுந்தரம் அப்படின்றதுலையும் முதல் எழுத்து வந்து சா ச வருது இல்லையா, இது ரெண்டையும் மேட்ச் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்டு அந்த மணி இருக்காங்க இல்லையா, அவங்க உங்களுடைய ஃப்ரெண்டாக இருக்கிறதுனால அவங்க சின்ன வயசில் என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்றது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் இல்லையா. அந்த மணி அப்படின்றவங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இலக்கண புலமையோட இளம் வயதிலேயே செய்யுள் ஏற்றக்கூடிய ஆற்றல் பெற்றவராக இருந்திருக்காங்க, அது உங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சிம்பிளாக ஞாபகத்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்டு என்ன படிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சிம்பிளாக ஞாபகத்துக்கோங்க. இப்போது நம்ம இதில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் சிம்பிளாக ஷார்ட்கட்டாக பார்த்துட்டோம். இப்போது ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவாக பிரித்து பிரித்து படிச்சிடலாம். இந்த இரட்டுற மொழிதல் அப்படின்ற செய்யுள் பகுதியை ஏற்றின ஆசிரியர் யாருன்னா சந்த கவிமணி தமிழ் அழகனார் அவர்கள். நம்மளுடைய பாடப்பகுதியில் கொடுத்த இந்த பாடல் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனிப்பாடல் திரட்டு அப்படின்ற நூலில் 5ஆம் பகுதியில் இருக்கக்கூடிய கழக பதிப்பு அப்படின்ற இடத்துல இருந்து எடுத்திருக்காங்க. அதே மாதிரி இந்த செய்யுளை ஏற்றின தமிழ் அழகனார் அப்படின்றவங்களுடைய சிறப்பு பெயர் தான் சந்த கவிமணி அப்படின்றது. அதே மாதிரி இவங்களுடைய இயற்பெயர் தான் சண்முக சுந்தரம் அப்படின்றது. சரிங்களா, ஸோ இந்த 3 பேருமே ஒரே நபரை குறிக்கிறதுனால தான் நான் ஷார்ட்கட்டில் வந்து ஒன்னோட ஒன்றை இன்டர்லிங்க் பண்ணி நான் சொல்லியிருந்தேன். சரிங்களா, அதே மாதிரி இந்த சந்த கவிமணி என்று குறிப்பிடப்படக்கூடிய தமிழ் அழகனார் அவர்கள் வந்து இலக்கண புலமையோட இளம் வயதிலேயே செய்யுள் ஏற்றக்கூடிய ஆற்றல் பெற்ற நபராக இருந்திருக்காங்க. அதே மாதிரி இவங்க எத்தனை சிற்றிலக்கிய நூல்கள் வந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 சிற்றிலக்கிய நூல்கள் வந்து எழுதியிருக்காங்க. சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் சொல்லக்கூடிய இந்த ஷார்ட்கட்ஸ் வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பற்றின கமெண்ட்டை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. அதோட உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். அப்படின்னா தான் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த ஷார்ட்கட்ஸ் வீடியோ எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற ஷார்ட்கட்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபை ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.